ஜெகதீஸ்வரன், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். வெளிப்படையாக இதுதான் கொள்கை என்று அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இதுதான் கொள்கையாக இருக்கும் என்று அந்த மூன்று பக்க அறிக்கையிலிருந்து சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. 2024 ஏன் போட்டி இல்லை, 2026 ஏன் கூடுதல் கவனம்? அனைவருக்கும் வணக்கம். நீ கேட்ட மாதிரி ரொம்ப தெளிவாக அந்த அறிக்கை வந்து சில விஷயங்களை அடிக்கோடிட்டு காட்டிருக்கு. வந்து இது கொள்கை முழக்கம் அல்ல, கொள்கை முழக்கங்கள் இனிமேல் தான் வரும். கட்சியுடைய நிலைப்பாடுகள், பல்வேறு பிரச்சனை நிலைப்பாடுகள் எல்லாமே வரும். ஏன்னா முதல்ல அந்த அறிக்கை வந்தோடனே பலருடைய கேள்வி எடுக்கிட்டீங்க, 2026 யார் கூட கூட்டிட்டு வைக்க போறீங்கன்னு கடைசியா கேட்க வேண்டிய கேள்வி முதல்ல கேட்டுறாங்க. அதனால இப்போதைக்கு நாம் செய்திருக்க விஷயம் என்பது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை நாங்கள் பதிவு செய்து விட்டோம். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு எந்த யூகங்களும் இல்லாமல் அந்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நம்ம முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது இன்னொரு சர்ச்சையும் தோங்கும். அந்த சர்ச்சை என்னன்னா, நீங்க 2024 பத்தி ஒன்றுமே பேசலையே, 2024 கடந்து போக போறீங்களா, என்ன செய்ய போறீங்கிறதுக்கும் அந்த அறிக்கை மிக தெளிவாக அது விளக்கம் கொடுத்துருச்சு. 2024 நாங்களும் களத்தை எடுக்கல, அதே நேரத்தில் நாங்கள் யாருக்கும் ஆதரவும் கொடுக்கல அப்படிங்கிறத சேர்த்து பதிவு செஞ்சிடும். அதாவது இன்னைக்கு எங்களுடைய பலம் என்பது எங்கள் கட்டமைப்பு இருக்கு, மக்கள் இயக்கத்தினர் தயாரா இருக்கிறாங்க, தொண்டர்களாக மாறி தயாரா இருக்கிறாங்க, கள செயல்பாடுகளுக்கு நாங்கள் தயார். ஆனால் அது 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எங்களுடைய இலக்கான 2026 நோக்கி நகரும் என்பதற்கு இது வந்து ஒரு அறிவிப்பு. நேற்று நடந்தது விவரத்த நிகழ்ச்சிகள் என்பது நாங்கள் வந்து கட்சியை தோக்குகிறோம், ஜி அவர்கள் அரசியலுக்கு வந்துவிட்டார் என்பதை சும்மா தீர்மானமாக ஒரு அறிக்கையில் சொல்லாம நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் போய் பதிவு செய்துட்டோம், நாங்கள் அதற்கான முழு முயற்சி எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான். அந்த அறிவிப்பு தமிழக மக்களுக்குமான அறிவிப்பு, அதே நேரத்தில் காத்து கொண்டிருந்த தொண்டர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு, விஜய் மக்கள் இயக்கத்துக்கான அறிவிப்பு, நாங்க ரெடி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அறிவிப்பு தான் அது. அதனால இப்ப 2024 ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம், 2024 என்பது யாருக்கும் ஆதரவு கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாடு தான் போறோம். ஏன்னா இந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்களே வந்து எப்படி பார்க்கிறோம்னா, 2026 தான் நம்முடைய இலக்கு என்று சொன்னாலும் அதற்கு பணி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த கடைசி பாராளு வந்து விஜய் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த அரசியல் என்பது எனக்கு ஒரு மாற்று தொழிலும் அல்ல, அதே நேரத்தில் எனக்கு பொழுதுபோக்கும் அல்ல, நான் முழு நேரமாக இந்த படத்தோட கமிட் பண்ண முடிச்சுட்டு முழு நேரமாக அரசியல் சேவை செய்ய மக்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப 2024 2026 வரைக்கும் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை பொறுத்துதான் 2026 ரிசல்ட்ஸே முடியும் அமையும் நான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு ஸ்டாரா இருக்காங்க, ஸ்டாரா இருக்கிறதுனால நேரடியாக வந்து முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா என்று கேட்டால் நான் இல்லைதான் சொல்லுவேன். நான் முந்தைய நாள் வரைக்கும் நான் அரசியல் விமர்சகர், நம்ம உட்கார்ந்து பேசியிருக்கோம். 2026 யார் வந்தாலும் பணி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, விஜய் போன்ற நடிகர்களுக்கு அவர் உள்ள வரும் பொழுது நிச்சயமாக ஒரு கூடுதல் பலம் இருக்கிறது, ஒரு ஒரு ஈர்ப்பு சக்திங்கிறது அவருக்கு இருக்கு, ஒரு கல்ட் ஃபிகரா இருக்காரு அப்படிங்கிறலாம் பார்க்கிறோம். ஒரு தொண்டர் பலம் என்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பு என்பது இருக்கு. இந்த பலத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு மக்கள் பணிசை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். 2024 போக்கஸ் ஆச்சுக்கிட்டு இப்ப வந்தா இப்ப வருவதுங்கிறது சரியாக இருக்காது. இன்னொன்னு, இப்பைக்கு எங்களுடைய போக்கஸ் என்பது, இலக்கு என்பது இந்த மாநில அரசியல், மாநில உரிமைகளை, மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் அரசியல், அதற்காகத்தான் எங்களுடைய இலக்கு 2026 இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், வேலை செய்யணும், நாங்க வந்து கடுமையாக வேலை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தொண்டர்படையும் காத்துக் கொண்டிருக்கிறது, மக்கள் இயக்கத்தினரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் வெற்றிக்கு காத்திருக்கிறார்கள் என்று சொல்றீங்க. அதே நேரத்தில் எங்களுடைய முன்னோர்களுடைய இருந்து நாங்கள் படிப்பினையெல்லாம் பெற்றிருக்கேன், நான் ஒரு பக்குவத்தோடு தான் என்னை தயார்படுத்தி வந்திருக்கேன், வருகிறேன் என்று திரு விஜய் சொல்லியிருக்காரு. இப்போ எம்ஜிஆர் அதை தொடர்ந்து விஜயகாந்த் பெருவெற்றி பெற்றவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அதே நேரத்தில் திரை பிரபலத்தினால் நடிகர் திலகம் என்று நடிப்பு இலக்கணத்திற்கு கொண்டாடப்படுகிற சிவாஜி கணேசன் தொடங்கி, எஸ்எஸ்ஆர் தொடங்கி, டி ராஜேந்தர், பாக்கியராஜ், சரத்குமார், கார்த்திக் என்று ஒரு பெரும் பட்டாளம், நடிகர் மன்சூர்கான் கூட ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார். இப்படி தோல்வி பெற்றவர்கள் இல்லாத அரசியலிலே காணாமல் போனவர்கள் பட்டியலும் பெரிதாக இருக்கிறது என்று சொல்வார்கள். இவர்களை எப்படி விஜய் தனித்து நிற்கப் போகிறார்? நிச்சயமாக, நீங்க கேட்ட மாதிரி இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு நடிகர், ஒரு பெரும் ரசிகர் படையை வைத்திருந்தவர்கள், ஒரு அவரும் ஒரு கல்ட் அப்படிங்கிற காரணத்திற்காகவே இந்த அரசியலில் ஜெயிச்சிட்டாரு. அவர் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை என்று சொல்லுவேன். அவர் திமுகவில், அவர் அண்ணா இருந்த காலத்தில் திமுக பிரச்சாரத்திற்கு போனார், நிறைய பணிகள் செய்தார், நிறைய களப்பணிகள் செய்தார், எல்லா ஊர்களுக்கும் பிரச்சாரம் செய்வதை பார்த்தார். அதற்கு பிறகுதான் அவர் இன்னும் சொன்ன எம்எல்ஏவா இருந்தாங்க, அதற்கு பிறகுதான் அவர் வந்து முதலமைச்சராக மக்கள் வந்து அவர் அந்த அரியணையில் அமர வச்சாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது இந்த களப்பணிகள் செய்தார், அதே மாதிரி மக்களுக்கு நிறைய வேலைகள் செய்தார், அதற்கு பிரதமர் முதலமைச்சர் ஆக்கினார்கள். நீங்கள் சொன்ன சிவாஜி கணேசன், பாக்கியராஜ், நீங்க போட்ட அந்த பெரிய லிஸ்ட்ல எத்தனை பேர் தீவிரமான வேலைகள் செய்தார்கள், அவர்கள் வந்து அது வேலை செய்ய தவறி இருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் வர முடியல. அதுதான் வித்தியாசம் நான் சொல்றேன். நீங்க வந்து 2026 ஏப்ரல் நடக்க போகின்ற தேர்தலுக்கு ஜனவரி 2026 கூட விஜய் அவர்கள் கட்சியை துவக்கிட்டு வரலாம்,
ஏன் 2026 வராம இப்பவே வர்றோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் இந்த மக்களை புரிந்து கொள்ள மக்களுக்காக போய் வேலைகள் செய்தாரோ, மக்களை படித்தாரோ, அதே போன்று நாங்களும் அடுத்த 2 ஆண்டுகள் மக்களை படிக்க வேண்டியது இருக்கிறது, நிலைப்பாடுகள் எடுக்க வேண்டியது இருக்கிறது, கொள்கை முழக்கங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. திரு ஜெகதீஸ்வரன், இலக்கு தெளிவாக இல்லை, ஒரு கொள்கையையும் இலக்கையும் தெளிவாக சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு திரு ரவிச்சந்திரன் சொல்றாங்க. இலக்கு என்ன? அது அதாங்க இலக்கு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்க வந்து தேர்தல் அரசியல் அப்படிங்கிற இலக்குங்கிறது 2026. அரசியல் மாற்றம், நாங்கள் வந்து ஆட்சி மாற்றம் அப்படிங்கறது அந்த அறிக்கையில நீங்க எங்கேயும் பார்த்துக்க முடியாது. அரசியல் மாற்றத்திற்கு தான் இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நாங்கள் நெடுந்தூரம் பயணிப்போம், ஒரு லாங் டேர்ம் பிளானோட வந்திருக்கோம் அப்படிங்கறதான் எங்களுடைய முழுமையான இலக்கு அப்படிங்கிற பார்க்க. நீங்க அதுக்கு முன்னாடி இப்ப காந்தராஜ் ஐயா சொல்லும் பொழுது இந்த பரிசலுக்கு உள்ள இந்த மாணவர்களை கௌரவப்படுத்த நிகழ்வு வந்து ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பொதுவாகவே நீங்க இந்த நிகழ்வு கூட விட்டுருங்க, நம்ம மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் விஜய் மட்டுமல்ல, எத்தனையோ ரசிகர்கள், எத்தனையோ நடிகர்களாக இருக்கலாம், இல்ல பொது இதுல இருக்கவங்களா இருக்கலாம், நியூஸ் செவன் தமிழ்நாடே கூட எத்தனையோ பேர் ஊக்கப்படுத்துறீங்க, எவ்வளவு பரிசுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பரிசுகள் கொடுக்கறது எல்லாமே வந்து நாளைக்கு ஓட்டு வாங்குறதுக்காக இது பண்றோம் அப்படிங்கிற ரொம்ப கொச்சையான விஷயம் நினைக்கிறேன். அதை அவங்க தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்னு, இவங்க பொங்கலூர் மணிகண்டன் அவர் ஐயா சொல்லும் போது அவருக்கு இருந்த அரசியல் நாகரிகம் எடப்பாடி ஐயாவுக்கு இல்லை அப்படிங்கறத சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவர் வாழ்த்தி எதுவும் செய்தி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. மற்ற எல்லா கட்சியோட வாழ்த்துக்கள் சில பேருக்கு வந்து விமர்சனம் இருந்தது. ரொம்ப பதட்டப்பட்ட கட்சியாக நான் அதிமுக தான் பார்த்தேன் இந்த இந்த செய்திகள்ல. ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் தான் இவர் நீந்து வாரா, மூழ்கடிச்சிருவாரா, இல்ல நிப்பாரா அப்படிங்கிற பல கேள்விகள் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துக்குன்னு பாக்குறேன். ஏன் இந்த பதட்டம் ஏற்படுதுன்னா, நீங்க 2026 தேர்தல்ல திமுக மேல கடும் அதிருப்தி வரும். அந்த அதிருப்தி வந்து எப்பயும் போற மாதிரி திமுக இல்லாட்டி அதிமுக, அதிமுக இல்லாட்டி திமுக அப்படிங்கிற மாதிரி போறோம். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு ஈஸியா வந்து அது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல அவங்க இருந்திருக்கலாம். அந்த கனவுல இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு ஓட்டையை போட்டிருக்கும் தான் நினைக்கிறேன். அதனால அந்த பெரிய பதட்டத்தோடு அதிமுக இதை அணுகக்கூடிய ஒரு விதமாக நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. திமுக இந்த கட்சிக்கு ஆல்டர்னேட், அந்த கட்சிக்கு ஆல்டர்னேட் அப்படிங்கறது நான் வரல. நான் ஒரு பிரைமரி போர்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். நாங்க சொல்கின்ற, முன்வைக்கின்ற விஷயங்கள், சொல்ல போகின்ற கொள்கை முழக்கங்கள் எல்லாமே ஒரு பிரைமரி போர்ஸ், ஒரு முதன்மை சக்தியாக மக்கள் சக்தியோடு சேர்ந்து வரணும் தான் நினைக்கிறோமே தவிர, நாங்கள் திமுகவிற்கு மாற்றாக வருகிறோம், பாஜகவிற்கு மாற்றாக வருகிறோம் அப்படின்னு நாங்கள் அந்த ஒரு மாற்றத்துக்கு, அந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி எங்களுடைய பயணம் இல்லை.